ஜெய் ஆஞ்சநேயா. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கைலை சரவணன். இந்த பதிவின் முக்கிய நோக்கம் 2022-2023 இதற்கான மானியம், அதோ கைலா யாத்திரை போயிட்டு வந்தவங்க, முக்திநாத் யாத்திரை போயிட்டு வந்தவங்க இதை விண்ணப்பிக்கலாம். கடந்த 2022 ஆண்டு கொரோனா காலகட்டம் என்பதால் சீனாவில் உள்ள திருக்கைலா யாத்திரைக்கு யாரும் செல்ல இயலவில்லை. ஆகவே மீதம் இருப்பது முக்திநாத் மட்டும். இந்த முக்திநாத் யாத்திரைக்கு 2022 அனுமதிக்கப்பட்டது. இதுக்கு முக்திநாத் சென்று வந்த அன்பர்கள் தமிழக அரசிடமிருந்து நாம் மானியம் பெறலாம். அதாவது திருக்கைலாயத்துக்கு 40,000 ரூபாயும் முக்திநாத் சென்றவர்களுக்கு 10,000 ரூபாயும் தமிழக அரசு நிதியுதவி அளிக்கிறது. இதற்கு ஒவ்வொன்றுக்கும், அதாவது கைலாயம் போயிட்டு வந்தவங்களுக்கு 500 நபர்கள், முக்திநாத் சென்று வந்தவர்களுக்கு 500 நபர்கள், இவர்களுக்கு மட்டும் இந்த மானியம் வழங்கப்படுகிறது. ஒருவேளை நிறைய அன்பர்கள் 500 பேருக்கும் மேல், ஒரு 700 பேர், 1,000 பேர் இது மாதிரி வரும்போது உங்களுடைய வருமான சான்றின் அடிப்படையில் இதை நம்ம அவங்க கொடுக்குறாங்க. இந்த யாத்திரை போயிட்டு வந்ததுக்கான முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். இதை பற்றி நம்ம இன்னும் உள்ளக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் தமிழக அரசு இதற்கான விளம்பரத்தை நாளிதழ்களில் வெளியிடும், வெப்சைட்லேயும் அவங்க விடுறாங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆண்டுக்கு இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு ஏப்ரல் 30 2023 வரைக்கும் நம்ம விண்ணப்பம் செய்யலாம். இதற்கு முக்கியமாக இந்துவாக இருக்க வேண்டும். இந்த யாத்திரைக்கு போயிட்டு வந்தவங்க இந்துவாக இருக்க வேண்டும். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 70 வயதிற்கு உட்பட்டவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்து அப்படிங்கிறதுக்கு சான்றிதழ் முக்கியமாக வைக்கணும். அது மாதிரி இந்த யாத்திரைக்கு நீங்கள் எப்படி போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆவணங்கள், விமான டிக்கெட் அப்படின்னாக்க கண்டிப்பாக இது மாதிரி, போர்டிங் பாஸ், நீங்கள் முக்திநாத் போயிட்டு வந்ததற்கான ட்ரெக்கிங் சர்டிஃபிகேட், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அது மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போக்ராலேருந்து நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா ஜோம்சோம் போயிட்டு வந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ், யாத்திரை பட்டியல், உங்கள் நிறுவனம் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க போயிட்டு வந்ததுக்காக இந்த மாதிரி பட்டியல்ஸ், ப்ளஸ்ஸு ஃப்ளைட் டிக்கெட்ஸ், யாத்திரை டீட்டெயில்ஸ், என்னென்னக்கு எங்கெங்கே போனீங்கன்னு சொல்லி நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்பட்ட இதையெல்லாம் வைத்து இந்து சமய அறநிலையத்துறை அவங்களுக்கு கீழே நம்ம லிங்க் கொடுக்குறோம், அதில் அட்ரஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்களா, இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுடைய பணம் இதில் வரும். இதோடு இது நீங்கள் சேர்த்து வைக்கிறது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ப்ளஸ் பேங்க் பாஸ்புக் முதல் பக்கத்துடைய ஜெராக்ஸ் காப்பி, இதையும் நீங்கள் சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. அது மாதிரி எப்பவுமே போர்டிங் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த யாத்திரை போயிட்டு வந்தாலும் அந்த போர்டிங் பாஸை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. ஏன்னா கொஞ்ச நாளில் இப்போ இது பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும், இந்த பிரிண்ட் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் எப்போ ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க, ஏன்னா அடுத்த வருஷம் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப அவசியமாக நம்ம வச்சுக்க வேண்டியது. அது மாதிரி கைலாய யாத்திரை சென்று வந்தவங்களுக்கு தனியாக இது போடலாம், ஏன்னா இது இப்போ சென்ற வருஷம் போகலை இல்லையா, அதுக்குன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி அது கொடுப்போம். இப்போ இது வந்து முக்திநாத் போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணோம்னா கண்டிப்பாக 10,000 ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு யாத்திரிகர் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே இந்த தமிழக அரசின் மூலமாக மானியத்தை பெற முடியும், மீண்டும் மீண்டும் பெற முடியாது. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பற்றியும் கமெண்ட் செய்யுங்கள், சரிங்களா? இது எங்களுக்கு மேலும் உதவிகரமாக இருக்கும்.